அருள்மிகு ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவில் 27ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை டாட்டாபாத் அழகப்பா ரோடு பகுதியில் அமைந்துள்ள அன்னை ஆதி பராசக்தி 1000 கண்ணுடையால் அகிலாண்ட கோடி நாயகியுமான ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் திருக்கல்யாண திருவிழா சீரும் சிறப்போடும் நடைபெற்றது. விழாவானது கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அக்னி கம்பம் நடுதல், 20ஆம் தேதி விளக்கு பூஜை, 23ஆம் தேதி இரவு சக்தி கரகம் எடுத்தல், 24ஆம் தேதி இரவு அம்மன் அழைத்து திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி பக்த கோடிகள் சூழ நடைபெற்றது. 25ஆம் தேதி காலை திருக்கரகம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவில் வந்தடைந்தது. தொடர்ந்து மாலை மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. 26ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு, 27ஆம் தேதி 12 மணி அளவில் மகா அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. கோவிலை சுற்றியுள்ள பொதுமக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தினர். 27 வருஷமாக அந்த கோயில் எடுத்து நாங்கள் வந்து அதாவது வந்து நண்பர்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற ஏரியா மக்கள், எங்கள் நண்பர்கள் சூழ்ந்த எல்லாருமே சேர்ந்து தான் சாட்டிக்கிட்டு இருக்கோங்க. இதுவரைக்கும் எல்லாமே சீரும் சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த 2 வருஷமாக வந்து கொரோனானால எங்களால் இந்த அருள்மிகு ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் கோயிலை வந்து எங்களால் நடத்த முடியாதுங்காட்டி இந்த வருஷம் அனைத்து மக்களோட எல்லாத்தையும் ஒரு ஒத்துழைப்புனால இந்த கோயிலை நாங்கள் வந்து சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இன்னொன்று எங்கேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ளே வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் கிடையாது. நாங்கள் எல்லாமே விழா தளபதிகள் தான் எப்பவுமே எல்லாமே, அதாவது அனைத்து லேடிஸ் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி இந்த ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் கோயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்கரகம், அதாவது அலகு குத்தி எடுக்கிறது, 3 கரகங்கள் வர்றது, பால் கூடை எடுக்கிறது, இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம கோயிலில் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சத்தி கரகம், டெய்லி வந்து இந்த அம்மனுக்கு சட்டி கம்பத்தில் வச்சு இது பண்ணி நாங்கள் எப்போவுமே சீரும் சிறப்பாக கொண்டாடுவோம். இது எங்களோட விளையாட்டு மாரியம்மனோட சிறப்பு.